ஹாய் மீடியா மேசன்ஸ் மக்களே, ஆக்சுவலாக நாங்கள் ஒரு பயங்கரமான ஒரு ஷோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷோ பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடு மச்சி சூடு. பேரே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வினோதமாக இருக்கு, அப்படின்னு சூடு அப்படின்றதுனா நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு ஸ்பைஸ் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நிறைய சேனல்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க, இப்போ நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குழுவோட நாங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம், யாரை வந்து கூட்டிகிட்டு வந்து பண்ணலாம் அப்படின்னு. அப்போ நாங்களே முடிவு பண்ணி, சரி நம்மளே ஃபஸ்ட்டு உட்காந்து இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து ஒரு நாலு பேரை இங்கே நான் கூப்பிட போகிறேன். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஸ்பைஸ் சேலஞ்ச் பண்ண போகிறோம். சரி, நம்ம யார் அந்த சிக்கன ஆடுகள் அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்குள்ளே நம்ம குழு ஆக்சுவலி ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இந்த சேலஞ்ச் பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நாலு டிஃப்ரெண்ட்டான ஃபுட் வந்து மாற்றி மாற்றி வச்சுட்ருப்போம். ஸோ காரம் தாங்காமல் டக்குன்னு, இதில் ஆக்சுவலி அழகான ஒரு ரோஸ் மில்க் இருக்குது, இதை யார் ஃபஸ்ட்டு குடிக்கிறாங்களோ அவங்க வந்து அவுட்டு. சிம்பிள் தான் இந்த கேம், ஓகேவா? நாங்கள் என்ன காரமாக இருந்தாலும் காரத்துக்கே சேலஞ்ச் கொடுக்குற மாதிரி ஒரு சவாலுக்காக ரெடி இருக்கும். ஆமாம், இங்கிருந்து மதுரை தூரம், நாங்கள் சாப்பிடுவோம் எவ்வளோ வேணால் காரம். சரி, ஓகே. So first set of food வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணி இந்த first set of challenge ஆரம்பிச்சிடலாம். 3, 2, 1, start! Actually பேசிட்டே சாப்பிடலாம். எப்படி இருக்குண்ணா? ஏதாவது சொல்றோம், தங்கச்சின்னு பார்க்கணும். போயிடு. என்னண்ணா கோயில்ல பொங்கல் கொடுத்த மாதிரி அழகா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? யார அந்த பொண்ணு? பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டு. எனக்கு பானிபூரி தான் எல்லாருமே ஈஸியாக சாப்பிட்ற ஒரு டிஷ் தான், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ். ஆனால் எங்கள் பானிபூரி அப்படி இல்லை. இதில் பார்த்தா மிளகா போட்டு வச்சுருக்கிறாங்க. இதில் பார்த்தா பானிபூரி கிழங்கு வந்து இந்த கலரில் நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலி இதோட ரூல்ஸ் என்னென்னா, இந்த பிளேட்டில் இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணணும், இந்த பானி மிச்சம் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம குடிக்கணும், இந்த சில்லியும் நம்ம சாப்பிட்ணும், வெங்காயம் எல்லாத்தையுமே காலி பண்ணணும்னா. ஸோ எந்த டிலேயும் இல்லாமல் இந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் சேலஞ்ச் இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம்னா 3, 2, 1 ஸ்டார்ட். என் மண்டைய மூந்து பார்த்து சரக்கு அடிக்கிற மாதிரி அச்சுரு, என்ன லாஜிக்னே தெரியல. எங்களோட கஷ்டப்பட்டு ரெண்டு செட் ஆஃப் ஃபுட் வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் வந்து கிவ் அப் பண்ணிட்டாரு. நவீன் ஆக்சுவலி ரொம்ப வருத்தமா இருக்கு. நவீன் இருந்தாலும் ஒரு இங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது. என்ன பார்த்து ஒரே அண்ணான்னு கூட இந்த கொடுமை எவ்வளவு தேவலாம். அண்ணன் ஆறுயிர் அண்ணன், பெண்களின் கனவு கண்ணன், இதை சாப்பிட்டு முடித்து விட்டார். எம்ஆர்ஐ பண்ணாமலே பார்த்தலாம், வெளியே தெரியுது. நான் வந்து தொடர்ந்து இந்த ஷோல கண்டினியூ பண்ணேன். வாய்ஸ் நல்லா இருக்கணும். நான் ஒரு பி சுஷிலா மாதிரியான ஒரு வாய்ஸ் இருக்கு சாரி, ஒரு ஓரளவுக்காவது வாய்ஸ், பிரியங்கா அளவுக்காவது வாய்ஸ் இருக்கணும்ன்றதுக்காக என்னுடைய பொது நலன் கருதி நான் வந்து ரஜினி போட்டுக்கோங்க.
தேர்ட் செட் ஆஃப் ஃபுட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற எல்லாரும் ஆவலோட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆவலோட இருக்கீங்களானா? சரி, யாருமே பேசல. உயிரோட இருக்கிறது கடவுள் புண்ணியம், அவளோட இருக்கனா அவளோட இருக்கனால கேட்காத அப்படிங்க போயிடு. நீங்கண்ணா என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன ஏதாச்சும் சிக்கன் ஐட்டம், மட்டன் ஐட்டம் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா, இல்லாட்டி நண்டு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மட்டன்லாம் வராதுங்க. ஐ திங்க் இவர் வந்து ஸ்பைஸ் சவாலுக்கு வரல, இவர் வந்து அவர் லஞ்ச் முடிச்சிட்டு போலான்னு வந்திருக்காரு. ஓகே ஃபைன். ரசகுல்லா சாப்பிட்டு இருக்காருங்க. ஆமா, நானும் பூர்ணா சொன்ன மாதிரி சிக்கன் மட்டன் அது மாதிரி எதுனா எதிர்பார்க்கறேன். குடிப்பீங்க அப்படி நான் வெஜ்ஜியா வந்து? ஆமா ஆமா ஆமா. ஓகே, உங்களோட நான் வெஜ்ஜியை நான் வந்து இப்ப காமிக்கிறேன். அப்ரகடாப்ரகடாப்ரா, இது நேச்சுரல் சிப்ஸ். அது வந்து பெரி பெரி ஃப்ளேவர்ல இருக்கு. ஆக்சுவலி பெரி பெரின்றது வந்து ஃப்ளேவர் வந்து பயங்கர காரமான ஒரு ஃப்ளேவர். ஸோ செம்ம காரமா இருக்க போது இதை மட்டும் கொடுத்த எப்படி ஒரு டாஸ்கா இருக்கும்? இதோட ஏதாவது ஆட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சு. டபாஸ்கோ சாஸ், பயங்கரமான சாஸ், சாஸ்லேயே வந்து காரமான சாஸ் இதுதான் அப்படின்னு வந்து வித்தாங்க. ஸோ இதையும் இதையும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு நான் தரப்போறேன். எல்லாருக்கும் அந்த சிப்ஸ் வந்து நான் பங்கு பிரிச்சு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பவுல்ல வந்து வச்சிருக்கேன். வித் நோ ஃபர்தர் டிலேஸ், வி கோ டு தி தேர்ட் செக்மெண்ட் ஆஃப் சூடு மச்சி சூடு. ஓகே, 3 2 1 ஸ்டார்ட். போலாமா? ஐயோ சாப்பிடியா? ஐயோ, நிறைய காரம் சாப்பிட்டு வந்து பைத்தியம் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, என்னன்னு தெரியல. சரி, சாப்பிட்டே இருக்கும் பேசுவோம். பானிபூரி நமத்து போச்சு. சரி, நமத்து போல என்ன பேர் சொல்லுவாங்க? செத்து போச்சு, மரத்து போச்சு. எனக்கு வாய் ஒரு மாதிரி. போயிடும். இந்த சாஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி புளிக்குது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இதோட காரம் வந்து திருத்துற மாதிரி அப்படி இருக்கு. சைலண்ட்ல போடுங்க பிரான்சிஸ். நான் ஒண்ணு சாவல சார், கண்டிப்பா வாடகை கட்டிடுவேன். கப்பு முக்கிய பிகிலே, ரெண்டு தடவை அடி போடுமா? வேணாமா அண்ணா, இந்த கப்பு சொல்லணா, வெற்றி கோப்பையை சொல்லணா. அண்ணா 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 அண்ணா, வேண்டாம். நானே எலிமினேட் ஆயிக்கிறேன் பிரான்சிஸ். அடுத்த ரவுண்ட் போனினா இந்த ரோஸ் மில்க் கூட கிடைக்காது பிரான்சிஸ். அவர் குடிச்சிட்டாரு, எப்படிதான் கிடையாது. போங்க, ஃபினிஷ்டா, சூப்பர். அடுத்த ரவுண்டுக்கு நம்ம போயிடலாம். மக்களே, நம்ம ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் சூடு மச்சி சூடுக்கு வந்துட்டோம். இவங்க தான் நம்மளுடைய ஃபைனலிஸ்ட். அண்ணா ஜாலியாக இருக்குண்ணா, ஃபைனலிஸ்ட் நீங்க. இதுல வின் பண்ண ஒரு பயங்கரமான கிஃப்ட் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு வின் பண்ணி முடிச்சோடனே நீங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். நாளை வந்து நான் 5 பேருக்கு 5 டம்ளர் ராய் ரோஸ் மில் வாங்கி வைக்கவே துப்புல்ல. உங்களுக்கு கிஃப்ட் நான் பேங்க்ல போடுறோம். இல்ல இல்ல, நம்ம இப்ப வந்து கேம் குள்ள போய்டலாம். ரோஸ் மில்க் ரெடி. ஆனா இவங்களுக்கு தேவையான அந்த 4th ஃபுட், ஃபைனல் ஃபுட் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும்ல. டடன் டடன், ஐசி சாரி, டடன் டடன். இது வந்து ஒரு ஊர்கா, அதாவது ரெட் சில்லி ஊர்கா. ரெட் சில்லியே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அதில் வந்து ஊர்கா இவங்க வந்து ஃபைனல் ரவுண்டு சாப்பிட போகிறாங்க. கார் கேம் ஸ்டார்ட்ஸ் நவ். அண்ணா, அது ஐஸ்கிரீம் இல்லைண்ணா. இவருமே எதை எடுத்தாலும் ஐஸ்கிரீம் மாதிரி தின்றாரு. சிப்ஸை ஏதோ வந்து பொறி கடலை மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. யோ, இன்னும் வாய். அண்ணா அவர் முடிச்சிட்டார். நீங்கள் ஒரு ஸ்கூப் முடிச்சிங்கன்னா அவர் கட்டு ஸ்கூப் எடுத்து வச்சிருவேன். அஞ்சாலும் சத்தமா விளங்கவே மாட்டேன். போயிடு
உயிரே போனாலும் உயிரே போனாலும் போகணுங்கிறது நீங்க ரெண்டா ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா ஒரு மூணாவது ஸ்பூன் போயிடுவாரு. விட்டுக்காதீங்க மேல் குடிக்கும் பானத்தை போல் குடிக்கிற ஒரே மனிதன் பிரான்சிஸ் ஐயா. எப்படி இருந்துச்சு நான் இந்த ஃபுல் ரவுண்ட் ஆபீஸையும் என்னுடன் பணிபுரியும் என் அன்பார்ந்த டீம்மேட்ஸையும் நினைக்கிறப்ப வயிறு எரியுது. சூடு மச்சி சூடோட அந்த சூடு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் எபிசோடோட சூடு நல்ல வெயில நிறுத்தின ஒரு வண்டியில லெதர் சீட்டு போட்ட சீட்டு மேல நைலான் சால்ஸ் போட்டு வருக்குன்னு உட்காந்த ஒரு ஃபீல் வரும் பத்தியா? அப்படி ஒரு ஃபீல் தான் இருக்கு. அப்படி எங்க போறீங்க? இருங்க ப்ரோகிராம் முடிச்சிட்டு போவோம்ல. அண்ணா, இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் சூடு மச்சி சூடுல நீங்க தான் வந்து வின்னர். இந்த இவ்ளோ சாப்பிட்டீங்களே, இதோட காரங்கள்லாம் எப்படினா இருந்துச்சு? காரம் அதிகமா தான் இருந்தது ஒரு ஒரு ரவுண்ட்லயும். அதான் அந்த பானிபூரி இருக்குல்ல, உச்சகட்டமான காரம். அதுதான் உச்சகட்டமா? இது இதுவும் காரம் தான், ஆனா அது யாரோ வயிற்றுல ஏதோ எக்ஸ்ட்ரா போட்டு வச்ச மாதிரி இருந்தது. ஏயா, அது வந்து ஒரு அட்மின் ஆண்டவரோட சதிகளா இருக்கும். அட்மின் ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாரும் ஈஸியா சாப்பிட்டாங்க, காலி பண்ண யாருன்னு சொல்லிட்டு அது மாதிரி பழி வாங்குறதுக்காக பண்ணிருக்காரு நினைக்கிறேன். நாலு ரவுண்டுமே பயங்கர காரம் தான். மத்தவங்களும் ஆக்சுவலி எப்படி சாப்பிட்டாங்க தெரியல. ஃபர்ஸ்ட் ரவுண்டு நானும் தான். ஆமா, நீங்கள் சீட்டிங் பண்ணிங்க நிறைய. ஆமாம், நிறைய வெங்காயம், நிறைய பானிலாம் மிச்சம் இருந்தது. நாங்களாம் அந்த ரவுண்டு தான் அவுட் ஆகிடுச்சு. ஆமாம், நானும் பூர்ணா தான் ஆக்சுவலி இந்த கேமை ஜெனியூனாக விளையாடணும்னு நினைக்கிறேன். செகண்ட் ரவுண்டு வந்து ஒரு இது கூட இல்லை பிளேட்டில். இந்த எபிசோட நீங்கள் தான் வெற்றிகரமாக வின் பண்ணனால மீடியா மேசன்ஸ் வழங்கும் ஒரு அழகான கிஃப்ட் ஹாம்பர் உங்களுக்காக. அவ்வளோ வேணாம், அவ்வளோ ஃப்ரேம் வைக்கல, இவ்வளோ வச்சுக்கோங்க. ஏ, ஸோ இந்த வீக் ஆஃப் சூடு மச்சி சூடில் நாங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணோம். பயங்கர காரமான டிஷ்ஷஸாக சாப்பிட்டோம். என்னால் ரெண்டு ரவுண்டுக்கு மேலே தாண்டவே முடியல, அவ்வளோ காரமாக இருந்துச்சு. அதை விட இந்த ரோஸ் மில்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு விளாடினாங்க. ஸோ கடைசியில் சரவணனாக தான் வந்து வின் பண்ணாங்க. இன்னும் நிறைய எபிசோட்ஸ் வந்து வரும். ஸோ மக்களே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்டா வந்து பயங்கர காரமாக இருக்கும், எப்படிலாம் வந்து இங்கே வரவங்களை பழி வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூடு மச்சி சூடு. ஸோ மீடியா மேசன்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிரான்சிஸ் அண்ணா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. ஸோ அட்மின் ஆண்டவரோட துணையோட நான் கிளம்புறேன். என்ன தண்ணி வரலையா?